அன்புள்ள நண்பர்களே வணக்கம் நான் நல்லசிவம் பழனிசாமி ஒரு அனைவரையும் இந்த காணொலி பக்கத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் வள்ளுவன் தந்த இரண்டு அடி குரல் படி நட அதன்படி உயரும் உன் குடி தமிழின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக பல நூல்களை படித்திருந்தாலும் உலக பொதுமறையாம் திருக்குறளை படிப்பதில் வரும் தெளிவு வேறு எந்த நூல்களிலும் கிடைக்காது என்பது எனது தலைமையான கருத்து நான் படித்து பெற்ற அனுபவத்தின் வாயிலாக எனது சிறு முயற்சியாக எல்லா திருக்குறளுக்கும் மிகவும் எளிய முறையில் நான் உணர்ந்த வகையில் உரை எழுதி வழங்கலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறேன் இதை கண்டும் கேட்டும் மகிழும் அன்பர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் மேலும் உங்களுக்கு விருப்பமான நண்பர்களுடன் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே கோரளமுதம் என்ற நிகழ்ச்சியில் பொச்சாவாமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் பொச்சாவாமை என்றால் மறவாமை குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு மனம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும்போது வரும் அலட்சியமான மனப்பான்மை அல்லது மரதி என்பது ஒருவனுக்கு கோபப்படுவதால் வரும் தீமையை விட கெடுதலானதாகும் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் பொச்சாவாமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் பொச்சாவாமை என்றால் மறவாமை அல்லது மறவாமல் இருத்தல் குரல் எண் ஐநூத்தி முப்பத்தி இரண்டு கொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு தொடர்ச்சியாக ஒருவன் வறுமையில் வாடும்போது அவனது அறிவுத்திறன் அழிந்து விடுவது போல தனது கடமையை மறந்து கவனம் செலுத்தாமல் இருந்தால் அவனது புகழ் பெருமை அனைத்தும் அழிந்துவிடும் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் பொச்சாவாமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் பொச்சாவாமை என்றால் மரவாமை குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி மூன்று பொச்சாப்பார்க்கில்லை புகழ் மையது உலக தெப்பானுலோர்க்குந் துணிவு மரதி என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று மறதியால் அவதிப்படுபவர்களுக்கு அவர்களின் செயலால் புகழுடன் வாழும் வாழ்க்கை அமையாது இது எல்லாம் கற்றுணர்ந்த அறிஞர்களின் முடிவான கருத்து நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் பொச்சாவாமை என்னும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் பொச்சாவாமை என்றால் மரபாமை குரல் எண் ஐநூத்தி முப்பத்தி நான்கு அச்சமுடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு வாழ்க்கையில் எப்போதும் ஒரு பய உணர்வுடன் வாழ்பவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இருந்தாலும் பயனில்லை அதுபோல மிகுந்த மகிழ்ச்சியாலும் ஆணவ போக்காலும் கடமையை செய்ய மறந்தவர்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் பொச்சாவோமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் பொச்சாவோமை என்றால் மறவாமை குரல் எண் ஐநூத்தி முப்பத்தி ஐந்து முன்னுற காவாது இழுக்கியான் தன் விலை பின்னூரங்கிவிடும் போகும் துன்பங்களை முன்பே கணித்து அவற்றை தடுக்கும் பலிகளை மறந்து புறக்கணித்தால் துன்பங்கள் வந்தபோது தடுக்க முடியாமல் முன் தாம் செய்த தவறை எண்ணி வருந்த வேண்டிய நிலை ஏற்படும் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் பொச்சாவாமை எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் பொச்சாவாமை என்றால் மரவாமை குரல் எண் ஐநூத்தி முப்பத்தி ஆறு இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் யாரை பற்றியும் எப்போதும் அலட்சியம் காட்டாமல் தவறு செய்யாமல் இருக்கும் மனநிலை அமைந்துவிட்டால் அதைவிட நன்மை தரக்கூடியது வேறெதுவும் இல்லை நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் பொச்சாவாமை எனும் அதிகாரத்தில் ஒரு ஒரு குரல் பொச்சாவாமை என்றால் மரவாமை குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஏழு அறியவென்றாகாத இல்லை பொச்சாவா கருவியார் போற்றிச் செய்யன் ஞாபக மறதி இல்லை எனும் கருவியை கை கொண்டு நம் கடமைகளைச் சரிவரச் செய்தால் நம்மால் செய்ய முடியாத அரிய காரியம் என்று எதுவும் இல்லை நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் பொச்சா எனும் அதிகாரத்தில் ஒரு குரல் பொச்சாவாமை என்றால் மரவாமை குரல் எண் ஐநூத்தி முப்பத்தி எட்டு புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார்க்கு எளிமையும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பலராலும் புகழ்ந்து சொல்லப்பட்ட காரியங்களை மறவாமல் செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் இகழ்ந்து பேசுபவர்களுக்கு ஏழை பிறப்பிற்கும் பெருமை இல்லை நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் பொச்சாவாமை எனும் அதிகாரத்தில் ஒருமொரு குரல் பொச்சாவாமை என்றால் மரவா நிறுத்தல் குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இகழ்ச்சியற் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் பொழுது மிகுந்த சந்தோஷத்தில் தன் நிலை மறந்து ஆணவ போக்கில் இருக்கும்போது அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கெட்டு போனவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் பொச்சாவாமை என்னும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல் பொச்சாவாமை என்றால் மரவாதிருத்தல் குரல் எண் ஐநூற்றி நாற்பது உள்ளியது எய்தல் எளிது மண் தான் உள்ளியது உள்ள பெண் அடைய வேண்டிய இலக்கை எளிதாக அடைய வேண்டுமானால் அதைப் பற்றிய சிந்தனை எப்போதும் இருக்க வேண்டும் இங்கு நல்ல செயல்களை பற்றித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்